ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தை தாராள உறுத்த சத்தமாக வாசிங்க. சீக்கிரமா முடிச்சிருவேன். இந்த வார்த்தைகள் இருந்து நம்ம ஒரு வேதத்தில் ஒரு நபர்களுக்கு அவருடைய முன்னான வாழ்க்கை பின்னான வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஏசாயா 51 2 வசனத்தை வாசிக்கிறோம். அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். போகும்போது தம்பிய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இல்ல என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது, அதனால் உங்கள் இருதயம் கலந்தவும் பயப்படவும் வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை பெருக செய்கிறார். ஆண்டவர் சந்தோஷத்தை என்னை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தில மேல் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன், பரிசுத்திலே ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறான். ஏன்னா வேதம் சொல்கிறது, யோசுவா 3 அதிகாரத்துல, இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதி விளைச்சலை ஆண்டவர் என்ன செய்வார், பெருக செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக நீதி செய்ய, நீதினா ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுக்கிறீர்கள், அதுல ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுடைய அந்த நீதி விளைச்சல் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் கூட என கருத்து தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அந்த தேவனுடைய இரக்கத்தை நம்பிய வாழ்க்கையிலே பெற்று அனுப்பிக்க அவர் பெருக அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம சில நேரங்களில் பலவீனப்பட்டு போவோம், சில நேரங்களில் மன டிப்ரஸ் ஆகி சோர்ந்து போயிடுவோம். அப்பா அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் போதே நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். அதுல நம்மை கர்த்தர் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு இரக்கத்தை பெறாமல் விழுந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். மனுஷன் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய தயையும் ஒரு மனுஷன் இழந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் விழுந்து போய் கிடக்கிறான் அர்த்தம். என கண்காணவர்களே, நம்மை பெருக செய்கிற ஆண்டவர் நம்மளை, அதே மாத்திரமல்ல பொருளாதாரத்திலே நம்மளை பெருக செய்கிற ஆண்டவர். நம்முடைய தானியங்களும் கடத்தங்களும் ஆண்டவர் பெருக செய்கிறவராய் இருப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஆரம்ப நாட்கள்ல ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது எங்க மிச்ச மீதி மீன் இருக்கோ அதை வாங்கலாம்னு யோசிப்போம். ஆனா பெருக்கத்தின் நாட்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம விசுவாசத்திலே பெருக செய்யும் போது எவ்வளவுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வஞ்சர மீன் நம்முடைய விசுவாசம் அல்ல, ஆனா ஒரு பெருக்கம் வரும்போது கர்த்தர் நம்மளை அப்படி கொண்டு போவார். இதுதான் நீங்க அனுபவிக்க போறீங்க. வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, அழைத்தவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு குறையும் வராதபடி பெருக செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு கர்த்தாவர்களே, மறுபடியும் அந்த வேத வசனத்துல ஏசாயா 51 யாராவது ஒருத்தர் வாசிக்கிறேன், முதல் வசனத்தை வாசிக்க. நீதியை பின்பற்றி எனக்கு செவி கொடுங்கள், நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். அடுத்த வார்த்தை என்ன வருது, நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு தேவைக்காக எத்தனையோ மனிதர்களிடத்துல போய் நிற்கிறோம், எத்தனையோ பேர் மனுஷர்கள் இடத்துல போய் நிற்கிறோம். ஆனா அவர்கள் சில நேரங்களில் உதவி செய்ய முடிகிறது, சில நேரங்கள் அவர்கள் நம்மை ஏமாற்றத்தோடு நம்ம திரும்பி வருகிறோம். ஐயோ, இவரை நம்பி இருந்தனே, இந்த ஓனரை நம்பி இருந்தனே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், யூ டோன்ட் வரி, கவலைப்படாதீர்கள். அவர் இயேசுவை ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா, நோக்கி பாருங்கள். ஓ மகனே மகனே, நீங்க எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்கள், அது அல்ல
வெட்டப்பட்ட துறவு அதை நோக்கி பாருங்கள், உள்ள ஜீவ ஊற்று இயேசு உங்களுக்கு வெளிப்படுவார். இனி அறிந்த ஜனங்களே அவருக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. அவரை நோக்கி பாருங்கள், உங்களை அழைத்தவரை நோக்கி பாருங்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவரை நோக்கி பாருங்கள். எனக்கு அருகனவர் நோக்கி பார்த்தவர்களை பிரகாசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் ஒருவனாய் இருக்கை ஒரே ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஜனத்தை ஆசீர்வதித்து கொண்டு வரக்கூடிய ஒரு அவரால் வல்லவராக இருக்கிறார். அப்ப அவரை நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அப்ப இந்த ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க நோக்கி பார்த்து ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிக்கணும். என்ன சொல்லுது? ஏன் ஆகையா போட்டிருக்கு? அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. அவர்கள் நம்மை எல்லாமே பூரணராகாதபடி விசேஷித்தமான ஒரு நன்மையானது ஒன்றை நியமித்திருக்கிறார். பாருங்க, பழையப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடின விசுவாச பட்டியலை சொல்லிட்டு நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை அவர் வைத்திருக்கிறான் சொல்லிட்டு ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை குறிக்கிறதுன்னா சபையை குறிக்கிறது, ஒரு மனவாட்டியை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனவாட்டி சபையை குறிக்கிறது. அப்போ இங்க சொல்ற ஆகையால் மேக திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையிலே பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, பாரமான முடிக்கிறவருமா இருக்கிறவரை இயேசுவை, நீங்க என்ன வந்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் உண்டு. விசுவாசம் ஒன்றுதான், தேவன் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான், ஆவினா ஆவின் பிரசன்னம் ஒன்றுதான். ஆனா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஓட்டப்பந்தயம் ஓடும் போது ஒரு டிராக்ஸ் இருக்கும், அதுல 7 டிராக்கோ 8 டிராக்கோ இருக்கும். இவங்க இதுலதான் ஓடணும்ட்டு ஒரு டிராக்ல ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிராக்ல நம்ம என்ன செய்யறோம்? ஓடும்படியே இருக்கிறோம். நியமித்தவரை நோக்கி உரிமையோடு மனதே வராதுங்க, வாங்குவதை பார்க்க கொடுப்பதுதான் உத்தமம். கொடுத்து பாருங்க,
கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்ப்பீங்க. கொடுத்தவங்க ருசிக்க ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய ஒருவேளை நான் எப்படி யோசிப்பேன் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ரெண்டு வேலை சாப்பிடுறாங்கன்னா ஒரு வேலை சாப்பாடை கட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டு வேலை தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக பட்டியா இருந்திருக்கலாம் அந்த நாட்கள். ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனா கடன் வாங்கி அவங்க கொடுக்கல, கடனை அடைக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி மனைவி கடன் பட்டிருந்த போது என்னையும் பாவம் குறையாதவர்களை விற்று கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். பரித்து பேசும்படி இவ்வளவு மேகத்திரலா இருக்க ஆபிரகாம் அங்க இருந்து தம்பி சகோதரா இன்னும் கொஞ்சம்தான் விசுவாசம், இன்னும் ஓட்டினா மகிழ உனக்கு வெளிப்பட்டுரும். அப்ப எனக்கு அன்பானவர்களே, நான் இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தினாலே இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடி அந்த பொறுமையை காத்திருந்து ஒரு பூரணத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். அந்த விசுவாசம் உங்கள் உலக உங்களுடைய விசுவாசம் அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறப்போகிறது. இப்ப நான் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போறேன். இப்ப ஆபிரகாம நீங்க பிக்சர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஆபிரகாமுடைய படம் தான் உங்களுக்கு டிவியில தெரியுது. இப்ப ஆபிரகாம தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப மனக்கண்களா அப்படி வச்சுக்கோங்க. ஆபிரகாம் அவன் தான் விசுவாசத்தின் தகப்பன். அவர் மூலியமா தான் இன்னைக்கு நான் விசுவாசத்துக்குள்ள கிறிஸ்துவின் சந்ததியா நான் இருக்கிறேன் அப்படின்றத வச்சுக்கோங்க. அங்கிருந்துதான் அவர் வீட்டு வேலை என்ன செய்தேன் ஆரம்பமாவது விசுவாசம் எங்க ஆரம்பிது சபை எங்க ஆரம்பிது ஆபிரகாம தான் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ விசுவாசத்தின் தகப்பனாகி வெற்றி நிலைமைய நம்ம நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அது குறைப்பட்டிருந்தா ஆண்டவர் இந்த சத்தியத்தை குறித்து உங்களுக்கு பெரிய விடுதலை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறேன். அவருக்கு இருந்த விசுவாசம், இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில ஈசாக்கு பின் இருக்கிற விசுவாசம். இந்த ரெண்டு விசுவாசத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-2 எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து தேசத்தை விட்டுவா, உன் ஜனத்தை விட்டுவா, உன் இனத்தை விட்டுவா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இப்ப அழைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு அழைப்பு. ஓகேவா? அழைப்பு எதுக்கு? தேவன் என்ன அழைச்சது எதுக்கு? ஆசீர்வதிக்கதான் என்ன அழைத்திருக்கார். ஆசீர்வாதிக்கா உலக ஐஸ்வர்யங்கள் இல்லை, அது தேவை, அது நீட்ஸ், அது நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் என்பது நம்ம நித்தியத்துக்கு அவருக்கு 75 வருஷம் அந்த நிலைமையில அவருக்கு ஈசாக்கு பிறப்பா. ஈசாக்குனா என்ன அர்த்தம்? ஈசாக்குனா என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது. இதெல்லாம் தெரிஞ்சு அப்பதான் நம்ம விசுவாசம் என்ன பண்ணா வளரும். ஈசாக்குனா என்ன பொருள்? சரி, ஒரு தேவதூதன் வந்து சொல்றாரு ஆபிரகாமுக்கு சாராளிக்கிறோம். சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஒரு உருவக்கால திட்டத்துல வருவேன், அப்ப நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும். அதுதான் வாக்கு தத்தன் உடனே யாருக்கா சிரிச்சா உங்க குப்புறவர்கள் சாராளும் ஜெயிச்சாங்க, ஆபிரகாமும் சிரிச்சாங்க. அப்போ இன்னைக்கு நான் வந்து சொல்றேன், சரீர செத்து போய் கிடக்கு, 75 வயசுல ஒண்ணுமே இல்ல,
ஆனா வாக்கு தத்தம் சொல்லுது உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்துக்கு பிள்ளை கொடுக்கப்படும், உங்கள் வாக்கு தத்தத்தின் சந்ததியா மாத்த போற, நீ ஜாதிகளுக்கு தகப்பனா போறன்ற. அப்போ அவங்க சிரிக்கிறாங்க, அந்த சிரிப்பு தான் ஈசா. ஈசாக்குன்னா என்ன? நகைப்பு. அந்த சிரி நீ சிரிக்கிறப்பா, உன் வாழ்க்கை முழுசா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, உன் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுது. நீ வாக்கையை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்ததுனால உங்களை ஆண்டவர் சிரிக்க வச்சுக்கே. சிரிப்புல சந்தோஷம், உங்க பிள்ளைகள் நிமித்த சந்தோஷம், உங்க குடும்பத்தின் நிமித்த சந்தோஷம், உங்க பொருளாதாரத்தின் நிமித்த சந்தோஷம், நீங்க செய்யற ஊழியத்துல சந்தோஷம், உங்க சபையில சந்தோஷம், எல்லா இடத்துலையும் கருத்து உங்களை எப்படிதான் வச்சிருப்பாருன்னா சந்தோஷமா வச்சிருப்பாரு. உங்களை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. உலகத்துல சில பேர் சிரிப்பாங்க, அது வேற, அந்த சிரிப்பு இல்ல, அது கல்லு சிரிப்பு இருக்கு, சிலது மென்டல் சிரிப்பு இருக்கு, எல்லா சிரிப்பு, இது அந்த சிரிப்பு இல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உங்க உள்ளத்தை நிரப்புற ஒரு சிரிப்பு. அப்படிங்க 25 வருஷம் போகும்போது அந்த பயணத்துல அவருடைய விசுவாசம் என்ன? ரோமர் 4 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எல்லாமே செத்து போன இடத்துல ரோமர் 4 அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், 18 வசனத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க வேணும், பக்கம் 212. பலவீனப்பட்டு நோய் பிடிச்சவரான இல்ல. பாருங்க, அது என்னாவது இருந்தான், எதை என்னாவது இருந்தான், கர்ப்பம் செத்து போனதை அவன் என்னல, அவனுடைய மைண்ட்லாம் இதை இருக்கு, சொன்னவர் செய்வார், சொன்னவர் செய்வார், அப்ப அது பலவீனமா அவன் இல்ல. மூணு அடுத்து வாசிக்கலாம், அவிசுவாசமாய் இல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் அவன் இல்ல, அது அவன் அதை விசுவா வாக்கு தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மதிமை படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்பிக்கையா இருந்தா அங்க பாருங்க, சரீரம் செத்து போனதை என்னாவது இருந்தா, மூணாவது காரியம் அவிசுவாசமா இருக்கல, நாலாவது காரியம் என்ன செய்யறா, முழு நிச்சயமாய் நம்பி ஒரு ஒரு நாளும் சொன்னவர் செய்வார்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், மதிமை படுத்திக்கிட்டே இருந்தான். அப்போ இது எப்படி அவனால முடியும், இது எப்படி அவனுக்கு சாத்தியமானது? அவர்கள் எப்படி இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம், ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு முன்னாடி வைக்க போறேன். ஆபிரகாம் அவர் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக தேவனால் அழைப்பு பெற்று ஆசீர்வதித்து பெருகப்பட்டவருடைய வாக்கு தத்தம் அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் எப்படி இருந்தது, அவருக்குள்ள எப்படி விசுவாசித்தார், இந்த அழைத்த தேவனுடைய எப்படி அறிந்து கொண்டார், அப்போ தேவனுடைய ஒரு இருதயத்தை அவர் அறிந்து கொண்டார், தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஒருவரை புரிந்து கொள்ளும் போது, ஒருவர் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய இருதயத்தின் ஆழத்தை நம்ம உணரும் போது மட்டும்தான் நம்மளால அவரை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும், நம்ம சந்தேகப்படக்கூடிய காரியங்களை கதை கட்டாயம் செய்வாருப்பா. அவரு அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற, உனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவர்னு. ஒருவேளை மனிதர்களை இப்படி நம்மளால யூகித்து பார்க்க முடியாத அவன் மனிதன், ஆனா தேவனை ஒரு மனிதன் இவ்விதமா அறியும் போது, தேவனை விதமா புரிந்து கொள்ளும் போது, ஆபிரகாம் அப்படி தேவனை புரிந்து வைத்திருந்தார், அறிந்து வைத்திருந்தார், அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் சரியாய் வைத்திருந்ததினாலதான் அவரால இந்த 4 விஷயத்துல அவர் நேர்த்தியாய் நிற்க முடிந்தது. அப்ப என்ன அறிந்து வைத்திருந்தார் வாசிக்கலாமா? நான் சொல்லல, வேத சத்தியத்தின்படியாவே நம்ம பார்க்கலாம். 17 வசனத்தை வாசிங்க. அவர் விசுவாசிக்கிறவருமாய் இருக்கிறவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒண்ணு இல்லங்க, இந்த கர்ப்பமே இல்ல, செத்து போச்சு, இத குறித்தவன் என்னவே இல்ல, இளவி ஆயிட்டாங்க, இனி பிள்ளை பிறக்குமோ என்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா அவனுக்குள்ள ஒரு காயம் இருந்தது, இல்லன்ற ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி அழைக்க தேவன் வல்லமை உடையவனாய் இருக்கிறான். கரங்களை கட்டி அவன் தேவனை மகிமைப்படுத்துவான்.
கரங்களை கட்டி நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் இல்ல, எல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா இருக்கிறத ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க வல்லமை உடையவர். ஒரு நாள் நீங்க சொல்வீங்க பாருங்க, இந்த விசுவாசம் வீழ்விட்டது, அப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து என்னை ஆசீர்வதித்து பிறகப்படினார் என்பதை நீங்கள் காண போகிறீர்கள். எழுதுகிறாங்க வாசிங்க, ஆபிரகாமுக்கு எழுதுனது அவர் விசுவாசி அவர் ஓட்டத்தை முடிச்சாரு. நீ எனக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி அல்ல. அதனால பரிசுத்தாவியார் தெளிவா எழுதுகிறார், வாசிக்கலாம். 23 ஆகையால் அது அவருக்கு நீதியா என்னப்பட்டது, அத்து வாசிங்க. சந்தேகப்படாமல் அற்ப விசுவாசியா இல்லாமல் பலவீனப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தின அந்த விசுவாசத்தை அவர்வாராக. ஆமா, அலேலூயா, அலேலூயா. இரண்டாவது காரியம், ஆதியாகமம் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை சாராளுக்கு கர்த்தர் கிருபையாய் கர்ப்பத்தி கையை ஆசீர்வதித்து ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார். இப்போ பிள்ளை பிறந்துருச்சு, வளர்ந்துருச்சு. இப்ப வாசிக்கலாம் ஆதியாகமம் 22:1-2 வாசிக்கலாம். சீக்கிரம் நடந்தது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி? அவன் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். முதற்பேரான பிறந்தவன் எல்லாம் என்ன செஞ்சிருந்தோம்? பைபிள் ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா, முதல் பேரான பிறந்தது எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்போ இங்க கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அப்ப நம்முடைய தேவன் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா? சோதிப்பார். பாருங்க விசுவாசத்தை போகும்போது இந்த ஆபிரகாம் ஏற்கனவே ஒரு விசுவாச ஓட்டத்துல வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொடுத்தார். இப்போ சோதிக்கிறாரு, ஆனா அவருடைய விசுவாசம் எங்க இருக்கு? திரும்ப நாம் வருவோம். அடுத்து இப்போ 8 வாசிங்க. இப்ப ஈசா என்ன கேக்குறாரு? அப்பா கட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு, பலிக்கு ஆடி எங்கன்னு கேட்கும் போது எல்லாவற்றையும் கீழ்படிந்து அவர் செயல்படுத்துகிறார். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறார். ஒரு சாட்சியை சொல்றேன், லூதியானா என்கிற தேசத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல 4th stage கேன்சர்ல ஒரு சகோதரன் அங்க இருக்கிறார். அந்த இடத்துல நம்முடைய மிஷனை கடந்து போறாங்க.
அந்த ராஜஸ்தான்ல எப்படி அப்படின்னு சொன்னா டாக்டர் அவ்வளவுதான் அனுப்பிச்சிட்டாங்க, அவர் சீக்கிரம் பிழைக்க மாட்டாரு செத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்முடைய மிஷினரியுடைய விசுவாசம் அங்க போன போது நாங்க இதுக்காக ஒரு தடவை ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஆண்டவர் வீட்டிக்கிற ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி செத்த சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் விரும்பிக்க வல்லவர், நாங்க ஒரு விசுவாசத்தை உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறோம்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க, கட்டைகள் எல்லாம் அடுக்கி வச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க வீட்டுல சாவு ஒண்ணு நடக்க போகுது, ஒரு ஒரு ஒருத்தர் செத்துட்டாங்க அப்படின்றதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சிருவாங்க. இந்த மிஷினரி மாதிரி அங்க போயிட்டு பாரத்தோடு உருக்கத்தோடு விசுவாசத்தோடு ஆபரகாமுக்கு இப்படி ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆண்டவருக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிச்சுட்டு அவங்க வராங்க, கொஞ்ச நேரம் அவங்கள காலையில ஜெபிச்சுட்டு வராங்க, மத்தியானத்துல அவர் வீட்டுக்கு ரெண்டு மூணு பேர் ஓடி வராங்க. அந்த பஞ்சாப் அந்த ராஜஸ்தான்ல இருக்கிற மக்கள் அந்த குடும்பத்துல இருக்க மக்கள் ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க சொல்றாங்க, ஐயா டாக்டர் 4வது செய்தி எல்லாம் முடிஞ்சிச்சு சொன்னவரு, நீங்க ஜோமிக்கு போய் ஒரு மணி நேரத்துல அவர் எழுந்து உட்கார்ந்து கோமா ஸ்டேஜில இருந்தவரு எழுந்து உட்கார்ந்து ஆகாரத்தை கேட்கிறார் என்று சொல்லி, நீங்க என்னையா பண்ணீங்க, உங்க இயேசு வல்லமை உடையவர், உங்க இயேசு நீங்க சொன்ன மாதிரி சாவுக்கு எதுவானவைகளை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர் என்பதை அறிவிக்கணும் சொல்லி அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், விசுவாசம் இயேசுவின் மேல் வைத்திருந்த விசுவாசம் அந்த நாமத்தின் மேல் இருந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டது. சாவுக்கு எதுவானவைகளை அவர் உயிர்ப்பித்தார், எந்த உயிர் ஒட்டிட்டு இருந்தாலும் கர்த்தரை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவராய் இருந்தார் என்று சொல்லி இன்னைக்கு அதே இடத்துல கிட்டத்தட்ட 60 பேர் கர்த்தரை ஆராதித்து அது ஒரு தொழுகை கூடமாக மாறிவிட்டது. எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதித்தார் என்றார். நீங்க உங்க வாழ்க்கையில சில சோதனைகளோடு மத்தியில் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிர் கருதின் வல்லமையை பார்க்க போகிறீர்கள். அப்ப ஆபிரகாம் இந்த தேவனை இரண்டாவது நிலையிலே அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு நோக்கி பார்க்கும்படியாக இந்த வேலையை கர்த்தர் உங்களை பார்க்க உங்களுக்கு மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். முதல் காரியத்திலே தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவனை நீங்கள் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ஓட்டத்திலே கர்த்தர் அடுத்த முன்னிலைமை மாற்றப்படுகிறது. அபிஷேகம் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்து பார்க்கலாம். அதே இப்ரேயர் 11 அதிகாரம் 17-18 யாராவது வாசிங்க. இப்ரேயர் 11 இந்த ரெண்டு நிலைகளில் தான் நமக்கு விசுவாசம் வர வேண்டும் என்று ஆண்டவரை கேட்க வேண்டும்.
உன்னை பெற்ற சாராளையும் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் இந்த விசுவாச ஓட்டத்தை கொடுத்த இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசத்தினால உன் வீடு கட்டப்படும், விசுவாசத்தினால உன் சபை கட்டப்படும், விசுவாசத்தினால உன் வீடுகள் இருக்கிற எல்லா நோய்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். சாத்தான் என்னை புடமிடாதபடி புடைக்காதபடி ஆண்டவரே நீ என்னை புடமிடித்து என்னை சுத்தம் பண்ணாத விசுவாசத்தை கொண்டு வாங்க. நீங்க தேவனுடைய கரங்களில் இருக்கிறீங்க. எனக்கு அன்பானவரை இன்னைக்கு என்னால சாட்சியா சொல்ல முடியும், நீங்க கோல்டா மாற போறீங்க. தேவன் உங்களுக்கு பொண்ணாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசத்தை காத்து இருக்கிறீங்க, விசுவாசத்தை கொண்டே இருக்கிறீங்க. சில நேரங்களில் ஒரு ஆண்டு சோகுக்குள்ள நீங்க போறீங்க, கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, இப்படிப்பட்ட வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து உங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது வெளிப்படும் போது எப்படி இருக்குமா? சூத பொண்ணாய் மாற போறீங்க. நீங்க சோதிக்கப்படும் போது விழுந்துட மாட்டீங்க, நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க, நீங்க விழுந்து ஏமாந்து ஒளியில்லாம போயிட மாட்டீங்க. நீங்க ஒருவேளை இப்படி நினைக்கலாம், ஆண்டவர் தேடி வந்தது நிமித்தமாக நான் எல்லாத்தையும் எழுந்து போயிட்டனே விழுந்து போனோம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. மற்றவங்களா உறவுகளா சொல்லலாம், நீ ஏசு ஏசுன்னு போனியே உனக்கு என்ன வந்தது? இல்ல இல்ல, மகிமை வெளிப்பட போகிறது. கர்ப்பம் செத்த நேரத்தில் ஒரு பிள்ளை பிறக்க கூடுமானால் நான் மகிமை உங்களுடைய வாழ்க்கையில விசுவாச அறிக்கை ரொம்ப என்ன பெறலாம் நிறுத்துக்க, என்ன பெறலாம் நிறுத்துக்க.
நல்லதுதான்.